போதுமான அளவு காவல்துறையினர் தகுந்த தெரிஞ்சது அவங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா சிபிசிஐடிக்கு போறதுனால அவங்க அதுல ரொம்ப தலையிட முடியாது. பட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ எஃப்ஐஆர் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன மாதிரி அரெஸ்ட் யாரா இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி வேல வெளியில வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்டு அவங்களுக்கு என்னென்ன இருக்கு அது எல்லாமே கேட்டு வாங்கியிருக்கோம். இப்போ இதில் 5 பெண்கள் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நம்ம ஹெல்ப் பண்ண வாய்ப்பு விசாரணை முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த நேரத்தில் தயவு செஞ்சு இந்த விஷயம் வந்து எந்த விதமாக அரசியல் பண்ண நான் கொடுப்பேன். இன்னொன்று, நான் வந்து ஒரு மகளிர் ஆணையத்தின் சார்பாக வந்திருக்கேன். எந்த வகையிலையும் அரசியல் ரீதியாக நான் பேசுகிறேன். என்ன மாதிரி சிகிச்சை என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க? போதுமான மருந்துகள் இருக்கா? வரலீங்களா? நெட்வொர்க் கிடைக்காது மேம். இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன், நெட்வொர்க் பிரச்சனை இல்லை, அதனால வரலைங்களா? சரி மேம், ரெக்கார்ட் பண்ணி எடுத்துருக்கேன். மேடம், பெண்கள் வந்து சாராயம் குடிக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை, எதனால பிரச்சனை ஏதாவது விசாரிக்கிறது தெரிய வருது? அவங்க பேசும்போது உடம்பு வலி இருந்தது, வேலை செஞ்சுட்டு உடம்பு வலி இருந்தது, குழாலி கிடைச்சிச்சு, அது வலி இருந்தது, அதுதான் இது பிரச்சனை வலி போயிருந்தாங்க. இது எல்லாமே வந்து எக்ஸ்கியூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு நாசம் தேவை, குடிக்கிற நாசம் மட்டும்தான் குடிக்க பழக்கம் இருந்தால் குடிக்கிறாங்க. இது மெயின் மெத்தனால் இருக்கிறதுனால ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய எஃபெக்ட் தெரியும். வீட்டில் இருந்தால் நிறைய பேர்
விழுந்திருக்காருன்னு நினைச்சு.